வெயிட் வெயிட் வெயிட், அது என்ன கிஃப்டாக இருக்கும்னு நான் யோசிச்சு சொல்கிறேன். என்ன கிஃப்டாக இருக்கும்? அப்பயே கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து செயினாக இருக்குமா? சீச்சி சீச்சி, அப்பரிங் சீச்சி, பர்ஸ் சீச்சி, இல்லை இல்லை. அப்போ இந்த கிஃப்டில் எதுவுமே இல்லைனா அப்படி என்ன தான் நம்ம டாம் வாங்கி கொடுத்தாரு? அது வந்து டாம் என்ன வாங்கி கொடுத்தாருன்னா ஒரு அழகான ஓம் போட்ட ஒரு டாலர். அந்த ஓம் போட்ட டாலர்னா வந்து அதில் முருகன் இருப்பாரு. ஸோ அந்த டாலர் வாங்கி கொடுத்தாரு. கீச்சைன், கீச்சைனா? என்னது சின்ன பிள்ளைத்தனமா கீச்சைன் வாங்கி கொடுத்துருக்காரு? உங்களுக்குலாம் அப்படிதாங்க தெரியும். நம்ம டாம் பற்றி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாமுக்கு முருகன்னா ரொம்பவே பிடிக்கும். அதனால அந்த முருகர் எப்போதுமே நம்ம ஜெரி கூட இருந்து ஜெரியை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஜெரிக்குமே எப்படி சொல்கிறது, சின்ன குழந்தையாக இருந்தாலுமே அவங்களுக்கும் கடவுள் பக்தியெலாம் இருக்கும். அதனால நம்ம ஜெரியை இம்ப்ரெஸ் பண்ணணும், அதே டாமுக்கு பிடிச்சதையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த முருகன் போட்ட கீச்சன் வாங்கி கொடுத்தாரு. நம்ம டாம் வந்து ஜெரிக்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு கிஃப்ட். அதனால என்ன அப்படின்னா, நம்ம முருகன் அவருக்கு டாமுக்கு வந்து முருகனாக ரொம்ப பிடிக்குமா, ஸோ அந்த முருகன் மூலயமா நம்ம லவ்வை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிக்கு அதை கொடுத்தாரு. ஸோ இதுதாங்க அந்த ஸ்பெஷல் கிஃப்ட்டு. ஓகே ஓகே, முருகன் மூலயமா அந்த கிஃப்டை கொடுத்து நம்ம லவ்வை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னார். அது எப்படி நம்ம ஜெரிக்கிட்ட கன்வே பண்ணார் அவர்? ஆக்சுவலாக ஜெரியை பார்த்தீங்கன்னா அந்த கீச்சைன் பார்த்தோன்னா ஐ கீச்சைன் அப்படி தான் பண்ணாங்க. ஏன்னா அவங்க 6th ஸ்டாண்டர்ட் தான். ஸோ வந்து அவங்க இப்படி தான் வந்து அவங்க ஃபீலிங்ஸை வந்து வெளிப்படுத்துனாங்க. பட் நம்ம டாம் என்ன அப்படின்னா வந்துட்டு அதை வந்து கன்வே பண்ணணும், அது எப்படி கன்வே பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. சரி ஸ்டார்ட்டாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக ரெண்டு பேருமே வந்து அத்தை பசங்க மாமா பசங்கங்கிறதுனால நம்ம ஜெரி வந்து டாமை வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க, ரிலேஷன்லாம் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. பட் ஆனால் டாமுக்கு ஜெரி வந்து அத்தான்னு கூப்பிடணுன்னு ரொம்ப ஆசை. டாமுக்கு அத்தாங்கிற வார்த்தை ரொம்பவே பிடிக்கும், அதுவும் நமக்கு பிடிச்ச பொண்ணு மூலயமா கேட்குறதுனா எப்படி இருக்கும்? ஸோ வந்து டாம் என்ன சொன்னார் ஜெரிக்கிட்ட அப்படின்னா, என்ன அத்தான்னு கூப்பிடு அப்படின்னு சொன்னார். சரி சரி, அப்போ நம்ம ஜெரி அத்தான்னு கூப்பிட்டாங்களா? அதுதாங்க இல்லை, நம்ம ஜெரி கூப்பிடுவாங்களா என்ன, டாம் கிட்ட முடியவே முடியாது அப்படின்ட்டு போயிட்டாங்க. கூப்பிடலையா? அப்போ நம்ம டாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாரே. ஆமாங்க, டாம் வந்து ஃபீல் பண்ண தான் ஆரம்பித்தாரு. பட் ஆனாலும் வந்து ஜெரி எப்போதுமே இப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சதுனால சரி அடுத்த சான்ஸ் என்ன கிடைக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஜெரியோட சிஸ்டர் மேரேஜ் வந்தது. ஸோ அந்த ஜெரியோட சிஸ்டர் மேரேஜில் நம்ம டாமும் ஜெரியும் என்னென்ன சேட்டைக்கு பண்ணாங்க, அப்புறம் நம்ம டாமை வந்து ஜெரி அத்தான்னு கூப்பிட்டாங்களா இல்லையாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.